நடிகை குஷ்புவுக்கு கோவில் கட்டியது தமிழ்நாட்டு ரசிகர்கள் தான். இன்றைக்கும் வைரல் பேபியாக வலம் வர்றாங்க குஷ்பு. குஷ்புவோட இளமை கால படம் ஒன்று தற்போது வைரலாகி வருது. அதை ட்விட்டரில் போட்டதே குஷ்பு தான். குஷ்பு இட்லி, குஷ்பு கோயில், குஷ்பு பேரில் ஹோட்டல் என குஷ்புக்கு தனி கோட்டை கட்டியவர்கள் தமிழ் ரசிகர்கள். 1988 முதல் இன்று வரை சினிமா துறையிலும் சரி, தற்போது அரசியலிலும் சரி, ஜொலித்து வர்றவங்க தான் நடிகை குஷ்பு. 80s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து கனவு கண்ணியாக இருந்தவங்க தான் குஷ்பு. குஷ்பு நடித்து வெளியான சின்ன தம்பி படம் யாராலையுமே மறக்க முடியாது. அந்த அளவிற்கு மக்களோட மத்தியில் அமோக வரவேற்கப்பட்டுச்சு அந்த படம். தர்மத்தின் தலைவன் படம் தான் தமிழில் இவங்க நடித்த முதல் திரைப்படம். தமிழை தவிர்த்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு படங்களிலும் மக்கள் மத்தியில் தனக்கென தனி இடம் பிடித்தாங்க குஷ்பு. இயக்குனர் சுந்தர்சி அவரை திருமணம் செஞ்சு கொண்டு தமிழ்நாட்டு மருமகள் ஆனாங்க. கடந்த 34 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் தான் வசித்துட்டு வராங்க குஷ்பு. குஷ்பு அரசியலில் கால் பதிச்சாங்க. தொடக்கத்தில் திமுகவில் இருந்தாலும் பின்னர் திமுகவிலிருந்து விலகி காங்கிரஸில் சேர்ந்தாங்க. அன்று முதல் இன்று வரை காங்கிரஸ் உறுப்பினராக தான் இருக்காங்க. குஷ்புவை பொறுத்தவரையில் தன்னை ஒரு நடிகையாக மட்டும் நினைக்காம பெண்களோட நலனில் அக்கறை கொண்டவராகவும் முன்னிறுத்தி கொண்டாங்க. சமூக சிந்தனையாளர் என்று கூட கூறலாம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்தது, எய்ட்ஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது என பல விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மக்களுக்கான குரலாக இருந்தாங்க. சின்ன திரையில் மருமகள், ஜனனி, கல்கி, பாசமலர், நந்தினி, லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் என பல சீரியலில் நடித்தாங்க. இதே போன்று ரியாலிட்டி ஷோவான கோடீஸ்வரி, ஜாக் பாட், பூவா தலையா, ஜூட் ரெடி, அச்சம் தவிர், நம்ம வீட்டு மகாலட்சுமி, நினைத்தாலே இனிக்கும், சிம்பிளி குஷ்பு, நிஜங்கள் என பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியவங்க தான் குஷ்பு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.